ஊரடங்கால் யாரும் பசியால் வாடிவிடக் கூடாது என்பதற்காகவே பல்வேறு அமைப்பினர் சாலையோர வாசிகளுக்கு உணவு வழங்கி வருகின்றனர். இந்த சமூக சேவையில் இளைஞர்களும் சேர்ந்து தங்களால் முடிந்தவரை பலருடைய பசியை போக்கி வருகிறார்கள். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஊரடங்கால் சாலையோரங்களில் வசித்து வரும் மக்கள் உணவுக்கு வழியின்றி தவித்து வருகின்றனர். இதனை உணர்ந்த சாலையோரம் தள்ளுவண்டி கடை நடத்தி வரும் சென்னை மாம்பழத்தைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் பத்மாவதி தம்பதி ஏழை எளியவர்களுக்கு உணவளித்து வருகின்றனர். இதற்காக அவர்கள் தங்கள் வீட்டிலேயே உணவு சமைத்து பொட்டலங்களில் கட்டி குடிநீர் பாட்டிலுடன் சாலையோர வாசிகளுக்கு வழங்கி வருகின்றனர். நம்முடைய திட்டம் வந்து 100 பேர் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நன்கொடையும் கொடுக்கறதுனால அதையும் சேர்த்து வச்சு இப்போ 250 பேர் கொடுத்துட்டுருக்கோம். இன்னிய பொறுத்தளவுக்கு காலம்பரம் இப்போ 275 பேர் கொடுத்துருக்கோம். நைட்டு 300 பேருக்கு அரிசி உப்புமாவும் சட்னியும் கொடுக்க போகிறோம். ஆக ஒரு நாளைக்கு வந்து 550-600 போயின்னு இருக்கு. உணவு பொட்டலங்களை தனி மனித இடைவெளியை கடைபிடித்து வரிசையில் நின்று சாலையோர மக்கள் பெற்றுச் செல்கின்றனர். தினமும் மதியம் இரவு என 2 வேளை தலா 250 பேர் என 500 பேருக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. ஊரடங்கு தொடரும் வரை உணவு வழங்க இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். நான் கல்யாணம் ஆகி இப்போ 42 வருஷம் நான் வரத்துக்கு முன்னாடி அவங்க நடத்திட்டு இருந்தாங்க. நான் வந்ததுக்கப்புறம் அதை எனக்கு இன்னும் ட்ரெயின் பண்ணாங்க. நான் அதை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ போன தடவை லாக்டவுனில் சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். கொஞ்சம் கொடுக்க முடிஞ்சது கொடுத்தோம். இப்போ இந்த தடவை நான் கொஞ்சம் நிறைய கொடுக்கணுங்கிறதுக்காக பைசா கொஞ்சம் சேர்த்து வச்சுட்ருந்தோம். அதை வச்சுட்டு இப்போ நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் கொடுக்கறதுனால நிறைய பேர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு வந்து இன்னும் நல்லாயிருக்கு, இன்னும் இது பண்ணுறாங்க. சரி, அதை வச்சு நாங்கள் இன்னும் நிறைய பேர் கொடுக்கலான்னு நினச்சி கொடுத்துட்ருக்கோம். மேலும் இந்த இது வச்சுன்னா எங்களால் யாருக்கு எவ்வளோ முடியுமோ அதை நாங்கள் கொடுப்போம். இதேபோன்று சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் மகளிர் குழுவை நடத்தி வரும் சத்யா என்பவர் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட 500 பேருக்கு தினமும் 2 வேளை உணவு வழங்கி வருகிறார். மகளிர் குழுவினருடன் வீட்டிலேயே சமைத்து உணவு அளிக்கிறார் இவர். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு, குறிப்பாக புற்றுநோயாளிகளுக்கும் சத்யா தலைமையிலான மகளிர் குழுவினர் உணவு சமைத்து வழங்கி வருகின்றனர். 10 டேஸ் 12 டேஸாக வந்து ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக வந்து ஜிஹெச்இ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்ருக்கோம். அங்கே வந்து கேன்சர் பேஷண்ட் வார்டுக்கு நாங்கள் 4th ஃப்ளோர் கொடுக்குறோம். என்னென்னா அவங்க எல்லாருமே கிராமத்துலேருந்து வந்தவங்க. இந்த லாக்டவுனில் வந்து வேலை இல்லாதனால ஹோட்டல் திறந்துருந்தாலும் அவங்களால போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு இப்போதைக்கு அவங்கக்கிட்ட பைசா எதுவும் இருக்காது. அவங்கள பேஸ் பண்ணி இந்த லாக்டவுனில் நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்காக. தஞ்சை மாவட்டம் திருவையாறைச் சேர்ந்த கோபி என்ற இளைஞரும் சாலையோரம் வசிக்கும் ஆதரவற்றவர்களுக்கு குடிநீருடன் உணவு வழங்கி வருகிறார். செம்மொழி உணவு பூங்கா என்ற அமைப்பை தொடங்கி தனது வீட்டிலேயே சமைத்து ஆதரவற்றவர்கள், தூய்மை பணியாளர்கள், போக்குவரத்து காவலர்கள் என தினமும் 200 பேருக்கு நண்பர்களுடன் சேர்ந்து அவர் பசியை போக்கி வருகிறார். சொந்தமாக சொந்த செலவில் சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கோம். அதனால 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நகராட்சியில் வேலை பார்க்குறவங்களுக்கு, ரோட்டு சைடில் இருக்கிறவங்களுக்கு வாட்டர் பாட்டில், முகக்கவசம் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். லாக்டவுன் போட்டதுலேருந்து கண்டினியூவாக கொடுத்துட்ருக்கோம். டெய்லி 200 பேருக்கு. கொரோனாவை கட்டுப்படுத்த கொண்டு வரப்பட்டுள்ள ஊரடங்கால் பல்வேறு தரப்பினர் வாழ்வாதாரம் இன்றி தவித்து வருகின்றனர். இவர்களுக்கு உதவுவதற்காகவே பம்பரம் போல் சுழலும் இளைஞர்கள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக திகழ்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.